வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழில் டேர்ம் டூ புக்கில் இருக்கிற இயல் இரண்டு தமிழர் பெருவிழா. சரியா, தமிழர் பெருவிழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் விழாவை பற்றி பார்க்க போகிறோம். பொங்கல் விழாவை பற்றி தமிழர் பெருவிழாவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். தமிழரோட வாழ்க்கை முறை எப்படின்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது. இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழரோட மரபு என்னது? இயற்கையை வணங்குதல். தமிழர் கொண்டாடப்படும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருவிழா, தமிழர் திருநாள். சரியா, பொங்கல் விழா என்னது? தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்கள் விதைப்பர். ஆடி திங்களில் விதைச்சு தை திங்களில் வந்து அறுவடை செய்கிறது தான், அறுவடை செய்து பயனடைவர். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு மகிழ்வர். சரியா, இந்த திருவிழாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அறுவடை திருவிழா. என்ன சொல்கிறோம்? அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்கள் வந்து ஆடி திங்கள் அப்போ வந்து விதை விதைச்சி தை மாதம் திங்கள் அப்போ தை மாதத்தில் வந்து அறுவடை செய்வாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அறுவடை திருநாள். இந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடையை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். அடுத்து, உழவர்கள் இயற்கைக்கு தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைவர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுவர். சரியா, அடுத்த நாள் என்னது? உழவர் திருநாள். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள். எத்தனை நாள் நடக்கு? 2-4 நாள் நடக்கு. 2-4 நாட்கள் வரை நடக்கிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. சரியா, ஃபஸ்ட்டு போகி அதை பார்க்க போகிறோம். போகியில் என்னென்னு சொல்கிறாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எந்த இதெல்லாம் நன்னூலில் இருக்குது. நன்னூலில் சொல்லியிருக்காரு. நன்னூல் நூற்பாலில் இந்த இருக்குது. நன்னூல் நூற்பாலில் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அடுத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகியோட ஒரு சிறப்பு அப்படின்னு. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கிவிட்டு தூய்மை செய்யும் நாள் போக்கி. போக்கி அது தூய்மை, அது என்ன, அசுத்தத்தை போக்கி தூய்மையை பண்ணுற நாள், அதுதான் போக்கிய போகி நாள். சரியா, இது எப்போ வரும்னா, மார்கழி மாதத்தோட கடைசி நாள். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் தான் போகி. இப்போ தெரிந்து கொள்வோம், பார்ப்போம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த காலத்தில் போகி பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரியா, தை மாதம் முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள். சரியா, தை மாதம் முதல் நாள் என்னது? பொங்கல் திருநாள். எல்லாருக்குமே தெரியும். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புதுப்பானையில் புத்தரசி வெங்கிலம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது. பொங்கி பெருகி வருவது அப்படிங்கிறதுனா பொங்கலுக்கு உரிய பொருள். சரியா, பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவார். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, அடுத்து தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2 நாள் திருவள்ளுவர் நாள். ஃபஸ்ட்டு டே என்னன்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து வருஷம்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு. செகண்ட் நாள் என்னன்னு சொல்கிறாங்க, திருவள்ளுவர் நாள். ஆண்டு பெருசு, அதனால் ஃபஸ்ட்டு வருது. நாள் சின்னது, அதில் வந்து அதனால் செகண்ட் வருது அப்படிங்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது? திருவள்ளுவர் ஆண்டு வரும். செகண்ட் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். சரி, ஆண்டு தான் பெருசு, அதனால் முதல் அதுக்கு இடம் கொடுக்குறோம். அடுத்து அதை விட நாள் வந்து சிறுசானால அதுக்கு 2வது இடம் கொடுக்குறோம். சரி, அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னா மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். சரியா, பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் என்னது? மாட்டுப்பொங்கல். இந்த மாட்டுப்பொங்கலில் வந்து உழவருக்கும் வந்து உற்ற துணையாக வந்து மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. சரியா, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளை வந்து கொளிக்க வச்சு கொம்புலவெல்லாம் கலர் பொடியெல்லாம் கலராக வச்சு பெயிண்ட் அடித்து, அடுத்து வந்து அந்த மாட்டுக்கு கழுத்தில் வந்து மணியெல்லாம் கட்டி பூவெல்லாம் கட்டி அந்த இதுக்கு மஞ்சள்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் படைச்சி பொங்கல்லாம் வச்சு அதை வந்து மாட்டை வந்து வழிபடுவாங்க. சரியா, அந்த நாளில் தான் வந்து சில ஊரில் வந்து மஞ்சு விரட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நடைபெறும். இந்த மஞ்சு விரட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இந்த விளையாட்டு என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, இப்போ திருவள்ளுவர் வருஷம்னா எந்த வருஷம்னா கிமு 331 பிறந்தார் திருவள்ளுவர். சரியா, அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2022 அப்படின்னா அந்த வருஷத்தோட 31 கூட்டிக்கிடணும். சரியா, கூட்டினா எவ்வளோ வருது? 3, 5, அப்போ 2053. 2053 தான்
இது திருவள்ளுவர் ஆண்டு. சரியா, அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் எப்போ வரும் அப்படின்னா, மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் வர்றது தான் என்னது காணும் பொங்கல். இந்த நாளில் வந்து உற்றார் உறவினர் நண்பர்கள்னு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வருவாங்க. சரியா, குடும்பத்துடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதுகளை கழிப்பார்கள். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவை நடத்துவார்கள். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வந்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் வழங்குவார்கள். எப்போ வந்து காணும் பொங்கல் அப்போ. இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா. எதெல்லாம் போற்றுது? இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து போற்ற மாதிரி இருக்கிறதா என்னது பொங்கல் விழா. உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் வில் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். இந்த பொங்கல் விழா வந்து நம்ம வந்து பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பேரில் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போமா. அறுவடை திருநாள் அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகியதெல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்லேயும், பஞ்சாப்பில் வந்து லோரி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது, குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தரயாம். சரியா, பஞ்சு எடுத்து லாரியில் கொண்டு போகிறாங்க, பஞ்சு எடுத்து லாரியில் கொண்டு போகிறாங்க, அதனால் பஞ்சாப்பில் லோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, குஜராத், ராஜஸ்தானில் வந்து குஜராத் ராஜஸ்தானில் என்ன சொல்கிறாங்க, உத்திரையான். குஜராத்தும் ராஜஸ்தான் வந்து ரெண்டுமே ஜாஜான் வந்திருக்கிறதுனால அதை வந்து உத்திரையான். அடுத்து மற்ற எல்லாமே வந்தாலும் என்னது, மற்ற எல்லாத்துக்குமே வந்தால் மகர சங்கராந்தி. சரியா, மறுபடியும் பார்த்தோம்னா பஞ்சு இதில் கொண்டு போவாங்க, லாரியில் கொண்டு போவாங்க. அப்போ பஞ்சாப்பு அப்படின்னா லாரின்னு ஏன் பார்த்தணும். அடுத்து வந்து என்னது, குஜராத் ராஜஸ்தானில் வந்து இந்த ஜாஜா, குஜராத்தில் ஜா, ராஜஸ்தானில் ஜா வருது. அப்போ ஜாஜா வந்துச்சுன்னா வந்து ஜா வந்து வடமொழி எழுத்து. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தமிழில் வந்து ஊ அப்படின்னு போடுறோம். ஜாங்கிறது வடமொழி எழுத்து, வடமொழி எழுத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து தமிழ் எழுத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து அதில் வந்து உத்தரையான் அப்படிங்க போச்சுக்கோங்க. வடமொழி எழுத்து வந்தால் ஃபஸ்ட் வந்து இதில் வந்து தமிழ் எழுத்து வரணும், உயிர் எழுத்தில் இருக்கிற ஊ வருது. சரி, அப்போ உத்தரையான். ஓகேவா, டிசியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புக்பா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். புக்பா கொஸ்டின்ஸ் என்னது, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயில் மாவிளையால் டேஸ் கட்டுவர், மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. அடுத்து பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன. பச்சை பசேல் என்று வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும் துன்பம் தரும். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் மனம் கவரும் மாமல்லபுரம் பார்க்கலாம். தேங்க்யூ.